வரவேற்றோம். இன்றைய சிறப்பு பார்வையில் ராணுவ கமாண்டோ அபிநந்தன் பாகிஸ்தான் ராணுவத்திடம் மாட்டிக்கொண்டது முதல் தற்போது விடுதலை அடைந்தது வரை பல முக்கிய நிகழ்வுகளை பற்றி தான் இன்றைய சிறப்பு பார்வையில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். காஷ்மீர் மாநிலம் புல்வாமா என்ற இடத்தில் பாகிஸ்தானை சேர்ந்த ஜெய்ஸ் இ முகமது என்ற தீவிரவாத இயக்கத்தைச் சேர்ந்த தீவிரவாதியால் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் இந்திய சிஆர்பிஎஃப் படை வீரர்கள் 40 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அதன்பின் மேலும் 3 ராணுவ வீரர்களையும் பொதுமக்களில் ஒருவரையும் ராணுவ மேஜர் ஒருவரையும் சுட்டுக் கொண்டனர் ஜெய்ஸ் இ முகமது தீவிரவாதிகள். இது தொடர்பாக நாம் நம்முடைய முந்தைய வீடியோக்களில் நிறைய விவரங்களை கூறியுள்ளோம். இதனால் இந்திய ராணுவம் உடனடியாக ஜெய்ஸ் இ முகமது தீவிரவாத இயக்கத்தைச் சேர்ந்த முக்கிய கமாண்டோக்கள் இருவரை சுட்டுத் தள்ளியது. அதே நேரத்தில் இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் சுமார் 10,000 ராணுவ வீரர்களை இந்தியா நிறுத்தியது. இந்நிலையில் நேற்று முன்தினம் அதிகாலை 4 மணி அளவில் இந்திய ராணுவம் MiG-21 ரக போர் விமானங்களை கொண்டு ஜெய்ஸ் இ முகமது தீவிரவாத முகாம்களை குறிவைத்து சுமார் 20 நிமிடங்கள் குண்டுமழை பொழிந்தது. திட்டமிட்ட இடத்தை குறிபார்த்து அளிக்கும் லேசர் குண்டுகளையும் போட்டது. இதனால் ஜெய்ஸ் இ முகமது இயக்கத்தைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் இருந்ததாக இந்திய தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று முன்தினம் அதிகாலை 4 மணி அளவில் இந்திய ரேடாரில் பாகிஸ்தானின் F-16 வகையைச் சேர்ந்த விமானம் நௌஷாரா விமான தளம் நோக்கி வருவது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து இந்திய ராணுவத்தைச் சேர்ந்த SU-30 MKI மற்றும் MiG-21 வகையைச் சேர்ந்த 2 விமானங்கள் ஸ்ரீநகர் மற்றும் அவந்திபுரா விமான ஓடுதளத்தில் இருந்து புறப்பட்டன. இந்திய வான்பரப்பில் நுழைந்த பாக் விமானத்தை இந்திய விமானங்கள் சுற்றி வளைத்து தாக்கியதில் அந்த விமானம் பாக் வனப்பகுதிக்குள்ளேயே விழுந்து நொறுங்கியது. அந்த விமானத்தை விரட்டிச் சென்ற 2 இந்திய விமானங்களில் SU-30 MKI விமானம் திரும்பி வந்துவிட்டது. ஆனால் MiG-21 வகையைச் சேர்ந்த விமானம் காணாமல் போனது தெரிய வந்தது. இந்நிலையில் MiG-21 ரக இந்திய விமானம் ஒன்று பாகிஸ்தான் ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பாகிஸ்தான் ஊடகங்களில் செய்தி வெளியானது. மேலும் இந்திய ராணுவ அதிகாரி ஒருவரை பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்து வைத்துள்ளதாகவும் செய்தி வெளியானது. இதை பாகிஸ்தான் ராணுவமும் உறுதி செய்தது. இந்திய ராணுவம் முதலில் இதை நம்பவில்லை. அதன் பிறகு தாக்குதலுக்கு சென்ற அனைத்து ராணுவ வீரர்களின் விவரங்களையும் இந்திய ராணுவம் சரிபார்த்த போதுதான் MiG-21 ரக இந்திய விமான வீரர் ஒருவர் காணாமல் போனது தெரிய வந்தது. அந்த ராணுவ வீரர் பெயர்தான் கமாண்டோ அபிநந்தன். இவர் இந்திய ராணுவ படையில் கமாண்டராக உள்ளார். அவருடைய ஆர்மி சர்வீஸ் நம்பர் 27981 ஆகும். இவர் தமிழ்நாட்டில் சென்னையில் உள்ள மாடம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர். அவரது பூர்வீகம் திருவண்ணாமலை மாவட்டம் திருப்பனவூர் என்ற கிராமமாகும். அபிநந்தனுக்கு திருமணமாகி மனைவி 2 குழந்தைகளுடன் டெல்லியில் வசித்து வருகிறார். இவருடைய தந்தை பெயர் வர்த்தமான். இவரும் விமானப்படையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் விமானத்தை சுட்டுத்தள்ள பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளேயே தில்லாக சென்று தாக்கியதில் பாகிஸ்தான் ராணுவத்தால் இவருடைய விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டு எளிதில் பாகிஸ்தான் ராணுவத்திடம் மாட்டிக்கொண்டார் அபிநந்தன். அபிநந்தன் பாகிஸ்தான் ராணுவத்திடம் மாட்டிக்கொண்ட போது அதே இடத்தில் பாகிஸ்தானை சேர்ந்த சில கும்பலால் உடனடியாக தாக்குதலுக்கு ஆளானார். இதனால் அவரது முகத்தில் காயங்கள் ஏற்பட்டுள்ளது. இதனால் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அபிநந்தனை ரத்தம் வழிந்த முகத்தோடு அங்கிருந்து அழைத்து வந்தனர். இதனால் உலகெங்கிலும் உள்ள நாடுகள் இந்தியாவிற்கு ஆதரவு தந்தன. குறிப்பாக அமெரிக்கா, ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள் பாகிஸ்தானின் தீவிரவாத ஆதரவை கண்டிக்கவும் செய்தன. இதனால் பாகிஸ்தானுக்கு நெருக்கடி அதிகமானது. இந்நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் ஊடகங்களுக்கு செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில், நாங்கள் இந்தியாவுடன் போர் செய்ய விரும்பவில்லை. இந்திய ராணுவம் எங்களுடைய நாட்டிற்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியதால் இந்திய ராணுவத்தை சுட்டித் தள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம். நாங்கள் இந்தியாவுடன் அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளோம். இவ்வாறு கூறினார் இம்ரான்கான்.
குறித்து முப்படைகளின் தளபதிகள் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோருடன் பிரதமர் மோடி மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோர் உயர்மட்ட ஆலோசனையை நடத்தினர். பின்னர் பாகிஸ்தானின் பொறுப்பு தூதரை நேரில் அழைத்து இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்தது. இது மட்டுமல்லாமல் புல்வாமா தாக்குதல் குறித்த ஆதாரங்கள் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டன. இந்திய கமாண்டோவை உடனே விடுவிக்க வேண்டும் என்றும் அவரிடம் கூறப்பட்டது. மேலும் விமானி அபிநந்தனை பாகிஸ்தான் இராணுவம் சித்திரவதை செய்யக்கூடாது என்றும் இந்தியா எச்சரிக்கை விடுத்தது. ஜெனிவா ஒப்பந்தப்படி சிறைப்பிடிக்கப்பட்ட இதர நாட்டு அதிகாரியை பாதுகாப்பாகவும் மரியாதையாகவும் நடத்த வேண்டும் என்பது மரபு. இதை இந்தியா அவரிடம் தெளிவாக வலியுறுத்தியது. இதனால் இந்த விஷயம் இந்தியாவில் உள்ள பாகிஸ்தான் தூதரால் பாகிஸ்தான் இராணுவத்திற்கு உடனடியாக தெரிவிக்கப்பட்டது. ஜெனிவா ஒப்பந்தப்படி இந்திய விமானப்படை விமானி நடத்தப்படுவார் என்று பாகிஸ்தான் இராணுவம் உடனடியாக சமூக வலைதளமான ட்விட்டர் மூலம் செய்தி அனுப்பி உறுதி செய்தது. இது மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் மீடியாவில் அபிநந்தன் சம்பந்தப்பட்ட வீடியோ ஒன்றும் நேற்று வெளியானது. அதில் அபிநந்தன் மருத்துவமனையில் சிகிச்சை முடித்துவிட்டு டீ குடித்துக் கொண்டே இராணுவ அதிகாரிகளின் கேள்விக்கு தைரியமாக பதில் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். மேலும் பாகிஸ்தான் இராணுவ அதிகாரி இவர் வந்த MiG-21 ரக விமானம் சம்பந்தப்பட்ட விவரங்களை கேட்டபோது அதை என்னால் சொல்ல முடியாது என்று தில்லாக பேசும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தன்னை பாகிஸ்தான் அதிகாரிகள் துன்புறுத்தவில்லை என்று அபிநந்தன் கூறுவது போன்ற வீடியோ ஒன்றும் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வந்தது. இந்நிலையில் இந்திய மக்கள் அனைவரின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றவாறு கமாண்டோ அபிநந்தனை விடுதலை செய்வதாக பாகிஸ்தான் பிரதமர் நேற்று ஊடகங்கள் மூலம் உறுதி செய்தார். இந்தியா பாகிஸ்தான் அமைதிக்காக நல்லெண்ண அடிப்படையில் அவரை விடுதலை செய்வதாக தெரிவித்தார். இதன் மூலம் இந்தியா பாகிஸ்தான் போர் மூலம் அபாயம் தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. மேலும் இந்திய கமாண்டோ அபிநந்தனின் உயிரும் பாதுகாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்திய கமாண்டோ அபிநந்தன் பாகிஸ்தான் இராணுவத்தால் இன்று விடுதலை செய்யப்படுகிறார். இந்திய வாகா பகுதியில் இன்று மதியம் இந்திய இராணுவ அதிகாரிகளிடம் அபிநந்தன் ஒப்படைக்கப்படுகிறார். அவரின் வங்கிக்காக அவரது குடும்பமும் இந்திய மக்களும் வழிமேல் வெளி வைத்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் சரியான முறையில் கையாண்டு பிரச்சனை இல்லாமல் முடித்ததால் அவருக்கு நமது லூஸ் மோஷன் சேனல் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை விரிவாகவும் தெளிவாகவும் உடனுக்குடனும் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.